அனைவருக்கும் வணக்கம். நான் டொமினிக் பிரேமானந்த், மனிதர்மை செயற்பாட்டாளன், சட்ட ஆலோசகரமானவர். இன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அறிவியல் பயங்கரவாத தடை எதிர்ப்புச் சட்டம் கொண்டு வரப்படுவதன் நோக்கம் மீண்டும் மக்களை தெருக்களில் போராடாமல் வீட்டுக்குள்ளேயே தங்கள் உரிமைகளை மறுத்து முடங்கி இருப்பதற்கான ஒரு பிரதான எண்ணமாகவே இப்பொழுது மீண்டும் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த ஜனாதிபதி மைத்ரிபால இருக்கும் பொழுது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது தொடர் மக்களின் போராட்டமாக அது கைவிடப்பட்டு திருப்ப மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் பணம் பெற்ற பின்பு மீண்டும் இது சம்பந்தமாக மக்களை அடக்கும் நோக்கத்துடன் மக்கள் ஏற்கனவே ஒரு பெரிய போராட்டத்தை செய்து ஓய்ந்திருக்கின்ற நிலையில் திருப்பவும் அப்படியான ஒரு போராட்டம் செய்வதற்கு முளையிலேயே கிள்ளி எறிவதற்காக இவ்வாறான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை நாளைக்கு இந்த இடத்துல இன்னொரு போராட்டம் செய்யவே முடியாத ஒரு நிலைமைக்காக கடந்த வார 25ஆம் தேதி இது முதல் வாசிப்பு பாராளுமன்றத்தில் கொண்டு வர இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டம் இன்று ஆரம்பத்தில் தமிழ் மக்களை பாதித்து பின்பு சிங்கள மக்களை பாதிக்கும் பொழுதுதான் அவர்கள் அதை எதிர்க்க வழிக்கிடுகிறார்கள். மீண்டும் அதே போல் தமிழ் மக்களுக்கு மேலே திருப்ப மீண்டும் உருவாகிவிட்டது. மீண்டும் அதை எடுத்தோம் இதை எடுத்தோம் தொல்பொருள் திணைக்களத்தினால ஒரு போராட்டம் அவ்வாறான பல அடக்குமுறைகளை மக்கள் அதாவது தமிழ் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மீண்டும் இவ்வாறான ஒரு போராட்டங்கள் நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் என்ன செய்தாலும் இந்த சிங்கள அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் பிரதேசத்தில் என்ன செய்தாலும் நாங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, இந்த போராட்டமும் நடத்தக்கூடாது என்ற ஒரு பிரதான காரணத்திற்காகத்தான் மீண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே இதை சர்வதேசத்துக்கு முன் இந்த போராட்டங்களை கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து எமது மக்கள் இந்த போராட்டத்தை நடத்துவார்கள். 25ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர இருக்கின்றது. ஆகவே மக்கள் வடக்கு கிழக்கிலையும் சரி சர்வதேசத்திலையும் சரி ஐநாவிலையும் சரி இவ்வாறான இந்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருவதற்கு தம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும். அவ்வாறான முறையில் இதை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுத்து தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இவ்வாறான துன்பங்களிலிருந்து நீக்க தொடர்ந்து சர்வதேசமும் எமது புலம்பெயர் அமைப்புகளும் ஒத்துழைத்து எமது போராட்டத்துக்கு கை கொடுத்து இந்த போராட்டத்தை பெரிதாக ஆக்க வேண்டும் என்றும் மீண்டும் தயவாக உங்களிடம் கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்தும் எமது போராட்டம் இந்த மண்ணிலையும் வடக்கிலையும் கிழக்கிலையும் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.